ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் கிராமர், இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கம்பேரிங் அவர் ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸ்னால் குடும்பம் இல்லையா? நம்மளுடைய குடும்பத்தை வந்து மற்றவங்க குடும்பத்தோடு கம்பேர் பண்ணுறது. எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தை விட சின்ன குடும்பம் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம். எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தை விட பணக்கார குடும்பம் அப்படின்னு கம்பேர் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு ஃபேமிலியை அது பெருசா சின்னதா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒன் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாலே ரெண்டு பொருள் அது வந்து ஒரே மாதிரி இருக்குதா அல்லது வேறு மாதிரி இருக்குதா அப்படின்றதுக்காக தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? பாருங்க, ஸோ குமார், ஹவு பிக் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. குமார், உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இட்ஸ் ப்ராபப்ளி ஆவரேஜ், என்னுடைய ஃபேமிலி ஆவரேஜ் தான், ரியலி ப்ராபப்ளி ஆவரேஜ் ரியலி. ஐ ஹாவ் ஒன் சிஸ்டர் பட் ஷீ ஹாஸ் 3 kids அண்ட் ஐ ஹாவ் 2 kids. ஸோ வென் வி கெட் டுகெதர் வித் மை பேரண்ட்ஸ் தேர் ஆர் அ ஃபியூ ஆஃப் அஸ். இட்ஸ் நாட் டைனி, இட்ஸ் நாட் ஹியூஜ். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இவரும் இவரோட சிஸ்டரும் இருக்கிறாங்க. இவங்க சிஸ்டருக்கு 3 குழந்தை இருக்கிறாங்க, இவருக்கு 2 குழந்தை இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணும்பொழுது அது ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்ன ஃபேமிலியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இவர். உடனே கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, ஓகே யா, ஐ திங்க் மை ஃபேமிலி இஸ் டெஃபினெட்லி ஸ்மாலர் தேன் யுவர்ஸ். என்னுடைய குடும்பம் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தை விட சின்னது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்மாலர் தேன் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், எனக்கு வந்து பிரதரோ சிஸ்டர்ஸோ இல்லை, அதனால் என்னுடைய ஃபேமிலி வந்து உன்னுடைய ஃபேமிலியை விட சின்னது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்மாலர் தேன் அப்படின்னா இதை விட இது சின்னது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஸ்மாலர் தேன் திஸ், இதை விட இது சின்னது. ஒன் இஸ் ஸ்மாலர் தேன் டூ, டூவை விட ஒன்று சின்னது அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி ஒன்று மற்றொன்றை விட சின்னது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மாலர் தேன் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். இனிமேல் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் தவிர வேறு ஏதேனும் இரண்டு பொருட்களை கம்பேர் பண்ணி பேசும்பொழுது இது மற்றதை விட சின்னது அப்படின்றத சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மாலர் தேன் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.